என் பேர் மாதவன். மாதவனா? எந்த ஊருக்கார? எஸ் பி மாதவன். நான் வந்து பிறந்த ஊர் மதுரை, வளர்ந்த ஊர் திண்டுக்கல். இப்போ மெட்ராஸ் வந்து 30 வருஷம் 35 வருஷம் ஆச்சு. சிம்மன் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு முயற்சி பண்ணுறேன். ஒவ்வொருத்தர் எங்கேயும் போய் படத்தை நடித்தேன், பக்கா படத்தை நடித்தேன், அவ்வளோதான். அது கேரக்டரு, அதுக்கு இது அதுவும் கேரக்டரு, அவ்வளோதான். யாரு கொடுக்க மாட்டேங்கிறேன். கண்டினியூவாக கொடுத்தா ஒரு நல்ல இது கேரக்டர் கொடுத்து ஒரு வாய்ப்பு கொடுத்தா ஒன்று நமக்கு ஒரு நாள் நடிக்கும். நீங்கள் வந்து இங்கே வந்து உட்காந்துட்ருக்கீங்க, இப்போ நீங்கள் ஆஃபீஸில் போய் ஏறி ஏறி இறங்கினா தானே உங்களுக்கு சான்ஸ்? ஆமாம், நான் ஏறி ஏறி சின்ன வயசுலன்னா ஏறி நிறைய ஆஃபீஸில் போய் ஏறி ஏறி இறங்கினேன், கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் எங்கேயும் போகிறத நடித்தேன், அது நிறைய தரப்பு அதே மாதிரி பக்கா படுத்தல. அது கல்யாணம் ஆகிடுச்சா? கல்யாணம்லாம் ஆகலை. கல்யாணம் அம்மா அப்பா? அம்மா அப்பாலாம் இறந்துட்டாங்க. அம்மா அப்பா இறந்துட்டாங்க. அண்ணன் தம்பிங்க? அண்ணன் தம்பியெல்லாம் அவங்க வெளியே போயிட்டாங்க. இருந்துச்சும் போதிச்சானோ இருந்தாலும் நமக்கு சொன்ன வச்சு வரமாட்டான். யார் சினிமானே போகிறான், இப்போ போட்டு நமக்கான வெளியே போயிட்டாங்க. எங்கே டெய்லி இப்படி வந்து இன்செட்லாம் சூப்பராக பண்ணிட்டு வரீங்களே, டீசெண்டாக ஹீரோ மாதிரி, எங்கே குளிப்பீங்க? அங்கே அங்கே தான் குளிக்கிறது. அங்கே அது போட்டிருக்க துணியெல்லாம் கசக்கி போட்டுட்டு அப்படியே அந்த ஈரத்தை போட்டு அப்படியே கொஞ்ச நேரங்களுக்கு காஞ்சி போயிடும். இது தேங்காய் என்ன தேங்காய் சாப்பிட்றீங்க? தேங்காய் இங்கே சிறு தேங்காய் உடச்சா எங்கள் பிள்ளையாருக்கு, அதை எடுத்து கழுவி இந்த இங்கே கழுவி சாப்பிட்றேன். அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுவீங்க? அடுத்த வேலைக்கு தர்மம் வாங்கணும். என்ன படிச்சிருக்கீங்க? ப்ளஸ் டூ ஃபெயிலு. சினிமா ஆசை இன்னமும் இருக்கா உங்களுக்கு? இல்லை, இருந்துச்சு, இருக்குது. சப்போஸ் ஒரு கேரக்டர் கொடுத்து சம்பளம் கொடுத்தா 5 லட்சம் கொடுப்பாங்க கேரக்டரு. ஒரு ஹீரோ பாடிட்டு பரவாயில்ல, ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் போதுமா? இப்போ உங்களை நடிக்க கூப்பிட்டு சம்பளம் கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ சம்பளம் கேட்பீங்க? எப்படியோ அவங்க கொடுக்குறது வாங்கிக்கலாம். டைரக்டரு, ப்ரொடியூசரு அவங்க பார்த்து வணக்கம் சார் கொடுக்குறத வாங்கிக்கலாம். அவங்க கொடுப்பாங்க, ஹீரோ நடிகர் நடிகரோ ஒரு சம்பளம் கொடுப்போம். மதுரையிலேருந்து எந்த ஹீரோவை பார்த்து நடிக்கிறதுக்கு வந்தீங்க? அப்படி இல்லை, சினிமா நடிக்கணும்னு ஆசை எனக்கு. அதாவது ப்ளஸ் டூ படிக்கும் போதே சினிமா நடிக்கணும்னு ஆசை. உருப்படியாக நம்ம வந்து அம்மா அப்பா இருக்கும் போதே படித்து கல்யாணம் பண்ணிட்டு இருந்தால் இந்த மாதிரி நிலமை வந்திருக்குமா? இந்த மாதிரி ரோட்டில் சுற்றுற நிலமை இருக்குமா? ஆமாம், கலையெழுத்து அது முடிச்சிட அவ்வளோ அவங்களே இவன் தேர மாட்டான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் அம்மா அப்பா. வேணும் சரி, இவன் சினிமா சினிமானே போகிறான், நான் சொன்ன அப்படி கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு எவ்வளோ விட்டுட்டாங்க. அமைச்சு நம்ம இஷ்டத்தை விட்டுறாங்க. இது வந்து பட்டனு காலர் ஃபுல்லாக வரையும் போட்டுருக்கீங்க, ஸ்கூல்லேருந்தே போடுவீங்களா? இப்படி டீசெண்டாக இப்படி ட்ரெஸ் பண்ணுவீங்களா? இதெல்லாம் இங்கே மெட்ராஸ்க்கு வந்து கழுத்து பட்டன் போட்டு இந்த ஹோட்டலில் வேலை செஞ்சேன், ரெஸ்டாரண்ட்டில். அப்போனா இந்த கழுத்து பட்டனை போட்டு ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்சது. அப்புறம் கண்ணாடியில் பார்த்தேன், இந்த பட்டன் பட்டன் நல்லா இருக்கு, நம்மளும் போட்டுக்கலாம் அப்படின்னு நானும் போட்டேன். ஏன்னா எங்கள் அப்பாலாம் லண்டனில் பிறந்தார். எங்கள் அப்பா அது கூட அப்படி லண்டனில் பிறந்தாருன்னா விலகிற அது மாதிரிலாம் போட்டோம். அது மாதிரி ஏன் அந்த ஹோட்டல் வேலையை விட்டீங்க? ஹோட்டல் வேலையை செஞ்சிருக்கோம், ஹோட்டல் சாப்பாடும் கிடச்சிருக்கும், தங்குறதுக்கு இடமும் இருக்கும்ல. அதெல்லாம் சின்ன வயசில் செஞ்சது முடிஞ்சு வச்சு இப்போ சொல்லக்கூடாது. வயசு இப்போ எங்கேயாவது வேலைக்கு சேரலாம்ல போயிட்டு? வயசாயிடுச்சு. உங்கள் பேர் என்ன? என் பேர் மாதவன். ஒரு கேரக்டர் கொடுத்தா கூட இப்போ சினிமாலாம் நிறைய சம்பளம் கிடைக்கும், கொடுக்கலாம். எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? நான் தான் ஹீரோ, என்னை பிடிக்கும். இந்த வருஷம் இந்த ஏரியாவில் எத்தனை வருஷமாக சுற்றிட்டு இருக்கீங்க? இந்த மெட்ராஸில் சினிமா நடிக்கணும் ஆசை, ப்ளஸ் டூ முடிச்சு வந்தது. கிட்டத்தட்ட 18 வயசுலேருந்து சுற்றிக்கிட்டு இருக்கேன் இந்த பக்கம். இப்போ என்ன வயசு இருக்கு உங்களுக்கு? இப்போ எனக்கு உண்மையான வயசு சொன்னால் 57. சொல்லக்கூடாது, சொல்லிட்டீங்களே. என்ன பண்ணுறது? ஹீரோயின்லாம் பிடிக்குமா? எந்த ஹீரோயின்? ஹீரோயினே தேவையில்லைப்பா. அப்புசாமி, சீதாபட்டி அப்படி அது மாதிரி கதை போட்டு படம் எடுத்தால் கூட நடிக்கிறேன். வயசான ஹீரோயின்லாம் தேவையில்லை. சீதாபட்டி, அப்புசாமி சீதாபட்டி கதை எழுதி அப்போ படம் எடுக்கணும். ஹீரோ படம் அந்த படத்தை ஹீரோ நடிக்கலாம்ல? அப்புசாமி சீதாபட்டி. அப்புசாமி சீதாபதியா? சீதாபட்டி.
சீதாபதி சீதா சீதா பாட்டி சீதா பாட்டி அப்புசாமி 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 அப்படியே ஒரு கதை இருக்குப்பா பழைய கதை சின்ன வயசில் அதாவது சிந்து பார்த்துன்னு சொல்கிறாங்கள கதை அது மாதிரி கதை நல்லா ப்ளஸ் டூ வரையும் படிச்சிருக்கேன்றீங்க நல்லா பேசுகிறீங்க ஒரு ஒரு தொழில் ஏதாவது செய்யலாம்ல ஒரு இங்கே பாருங்கள் இங்கே நிறைய பேர் வாட்ச்மேன் வேலை கூட செய்கிறாங்க மண்ணு தூக்குறாங்க எல்லாம் வாட்ச்மேன் வேலைக்கு நீங்கள் நீங்கள் இந்தமாரி அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க ஆனால் உங்கள் பா இந்த கையை இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா பாருங்கள் கிழிஞ்சு கிழிஞ்சிருக்கு இந்த மாதிரி போட்டிருக்கீங்களே இப்படி இருந்தால் யார் உங்களுக்கு வந்து வேலை கொடுப்பா இல்லை உங்களை நடிக்க யார் கூப்பிடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி சுற்றாமல் நேராக என்ன பண்ணீங்க ஒவ்வொரு கம்பெனி இங்கேயே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ போய் கேட்டேன் சின்ன வயசில் சின்ன வயசை விடுங்க இப்போ போய் கேட்க வேண்டியதானே இங்கே இங்கே கம்பெனி எங்கே இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது என்ன போனான்னு நடந்து தான் போனோம் இங்கே பக்கத்தில் அங்கிட்ட இருக்கிற இன்னும் மூணு கம்பெனியை போய் பார்க்குறேன் உள்ளாங்களா வாட்சி முட்டை சொல்லிடுறாங்க இந்தால் வந்தால் விட்டுரு அப்படின்னு எல்லாம் உள்ள போடுறாங்க விட்டுருவாங்க போங்க போங்க எல்லா கம்பெனிக்கும் போங்க உங்கள் ஆசை நிறைவேறும் உங்கள் பேர் என்ன சொன்னீங்க மாதவன் மாதவன் அண்ணன் மாதவன் பேரை வச்சுக்கிட்டு சொன்னார் அண்ணன் ஏதோ இதுதான் தேங்காய் பதை நைட்டு அம்மா உணவகம் இந்த மாதிரி நிறைய இந்தமாரி நம்மளாம் கொடுக்குறோம்ல ஏதாவது காசு கொடுத்தோன்னா அதை வச்சு சாப்பிட்றாங்களாம் கண்டிப்பாண்ணே நீ உன்னை உன்னை பார்த்தா நல்லா சூப்பராக இருக்கிற ஆள் ஆனால் இந்தமாரி இல்லாமல் எங்கள் ஏரியாவில் தான் போங்க சரியா போய் கம்பெனி கம்பெனியாக போய் கேட்டிங்கன்னா அதை ஒரு சான்ஸ் கிடைக்கும் ஓகேவா சும்மா சுற்றிட்டு இருக்காதிங்க வயசு காலம் போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் காலம் போச்சுன்னா அவ்வளோதான் அதனால் முடிஞ்ச அளவு அங்கங்கே ஆஃபீஸ் கேட்டு அங்கேயே இருங்க அவங்க ஏதாவது ஒரு சின்ன வேலை கொடுப்பாங்க அங்கேயே கூட கேளுங்க எனக்கு ஒரு சின்ன வேலை கொடுங்க நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறேன்னு சொல்லி கேட்டு இருந்துங்க ஓகேவா மாதவண்ணா டீ சாப்பிட்றீங்களா சாப்பிட்றேன் எந்த நடிகரை பார்த்துருக்கீங்களா சினிமா நடிகர் நானே சினிமா நடிகர் என்னைய கண்ணாடியில் பார்த்துக்கணும் அண்ணனே ஒரு நடிகரான் எதுக்குங்க இன்னொரு நடிகரை நான் பார்க்கணும் ஹீரோ யார் யார் பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் நானே ஹீரோ தான் என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கன்றாரு இதுக்கு மேலே என்னங்க வேணும் ஒரு நடிகர் வடப்பழனி பிரசாத் லேப் எதிர்த்தா போல இருக்காரு அண்ணன் யாராவது ஒரு வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பாக இவருக்கும் ஒரு நடிகரை வாய்ப்பு வேணுமா இது பாருங்கள் நம்ம அன்பு நண்பர்கள் டீக்கு கொடுக்குறாங்க ஆனால் வச்சுங்க இன்றைக்கி ஆனால் இது டெய்லி நீங்கள் வந்து இது பண்ணிக்கூடாது ஓகேவா இது வந்து பெரிய தவறு இது எதுக்காக கொடுக்குறனா உன்னுடைய முயற்சிக்கு ஓகேவா நீ போய் ஒரு நல்ல கம்பெனியாக பார்த்து அந்த கம்பெனியில் ஒரு வேலையை கேளு ஏதாவது ஒரு வேலை வாட்ச்மேனோ ஏதாவது பார்த்துக்கிற வேலை அப்போ தான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க ஓகேவா ஆ பாய்